மாணவ செல்வங்களுக்கு என் இனிய காலை வணக்கம். இந்த காணொலி காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வகுப்பு 4 தமிழ் நம்ம இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போறோம்னா ஆராய்ந்திட வேண்டும். நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம்? ஆராய்ந்திட வேண்டும். இதுல இந்த பாடத்துல கதாபாத்திரங்கள் என்னன்னு பார்க்கலாமா? முதலாவதா மாணிக்கம், தாத்தா, மன்னர், குதிரை, நாய். பாடத்திற்குள் செல்லலாமா? அடடே, வா மாணிக்கம், என்ன இன்றைக்கு காலையிலேயே வந்து விட்டாய்? ஆமாம் தாத்தா, நேற்று நீங்கள் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால்தான் வேறு கதை கேட்கும் ஆவலில் காலையிலேயே வந்துவிட்டேன். அதாவது மாணிக்கம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பேரன். அந்த பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தாவை பார்க்க காலையிலேயே வந்துடுறான். தாத்தா கேட்குறாரு, என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மாணிக்கம் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் தாத்தா, நேற்று நீங்கள் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இன்றைக்கி வேறு ஒரு கதை கேட்கலான்னு சொல்லிட்டு நான் ஆவலாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அருமை, நீ காலையிலேயே கதை கேட்க வந்தது எனக்கு ரொம்ப பிடித்திருக்குப்பா, நான் உனக்கு வந்து வேறு ஒரு நல்ல கதை இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு அழகான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். மன்னர் ஒருவர் தம் குதிரையில் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார். கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டி மன்னர் தமது குதிரையில் பயணம் மேற்கொண்டிருந்தார். அதாவது மன்னர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த குதிரையில் ஏறி மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்கள விசாரிக்கலாம், எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குதிரையில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த குதிரையில் வந்த மன்னரும் அந்த குதிரையும் இவங்க இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க. மன்னரும் சரி அந்த குதிரையும் சரி ரெண்டு பேர்கிட்டையும் பார்த்திங்கன்னா இறக்க குணம் நிறையா இருந்துச்சு. அப்போ அவங்க போயிட்டே இருக்கும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வழியில் வந்து ஒரு நாய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டு என்ன பண்ணுது, அதால் நடக்க முடியாமல் நின்றுட்டு இருக்கு. அப்போது அந்த மன்னர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, மன்னர் பார்க்கல, ஆனால் போகிற வழியில் அந்த நாய் அடிபட்டு இருந்தது குதிரை பார்க்குது. குதிரை பார்த்த உடனே என்ன பண்ணுதுன்னா, குதிரைக்கும் இறக்க சுவாபம் நிறைய இருக்குது. இறக்க சுவாபம்னா என்னென்னா, ஒருத்தவங்களை பார்த்து அந்த பரிதாபப்பட்டு உதவி செய்கிற அந்த குணம் அந்த குதிரைக்கு அதிகமாக இருந்துச்சு. உடனே மன்னர்கிட்ட சொல்லுது, மன்னர், அந்த நாய் வந்து அடிபட்டதுனால அந்த நாய் குட்டியை வந்து நாம் குதிரை மேலே ஏற்றிக்கொண்டு செல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே அதுக்கு அந்த மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, சரி சரி குதிரை, நீ வந்து என்ன மாதிரியே வந்து இறக்க குணம் உள்ளவனாக இருக்கிற, அதனால் இந்த நாயை வந்து நம்ம குதிரையில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கொண்டு போயிட்டே இருக்காங்க. அந்த போகிற வழியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா மன்னரை வணங்குறாங்க. நம்ம இப்போ மன்னர் வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள வந்து வணக்க வைப்போம்ல, அந்த மாதிரி அங்கே இருக்க மக்கள் எல்லாம் மன்னரை பார்த்தோன்னே வணக்கம் வைக்கிறாங்க. அந்த வணக்கம் வச்ச உடனே அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து திரும்ப அவர் அந்த வணக்கத்தை வந்து செலுத்துறாரு. அப்போ அந்த நாய் பார்த்துட்டே இருக்குது. அந்த நாய்க்குள்ளே என்ன எண்ணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வணங்குறாங்க, மன்னரை பார்த்து வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு நாய்க்கு தெரியல, என்ன அந்த குதிரையில் ஏற்றி வச்சுருக்கிறனால தான் என்ன பார்த்து தான் வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அந்த எண்ணம் வந்து கொண்டே இருந்தது. அப்படியே அவர் போயிட்டே இருக்கும்போது மக்கள் எல்லாம் வணங்க நாய்க்கு ரொம்ப பெருமை அதிகமாகிடுச்சு. எல்லா மக்களும் என்னையே வணங்குறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை அதிகமாகிடுச்சு. அப்படி அவருக்கு பெருமை அதிகமாகி கொண்டே இருக்கும் போது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, அந்த குதிரை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன நீ இப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை கேட்கும் போது அந்த நாயை சொல்லுது, நாய் வந்து நல்லா நிமிர்ந்து நின்று ரொம்ப கௌரவமாக நம்மளை வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக நிற்கும் போது இப்போ அந்த குதிரை கேட்குது, நீ ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு இதுவாக நடந்துக்கிற, உன்னை யாரும் வந்து இனி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே மக்கள் எல்லாம் என்னை வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த குதிரை என்ன சொல்லுதுன்னா, முட்டாள் நாயே, உனக்கு உன்னை பார்த்து அந்த மக்கள் யாரும் வணங்கலை, மன்னரை பார்த்து தான் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு என் மேலே பொறாம, அதனால தான் குதிரை நீ என்ன பண்ணுற, என்னை நீ வந்து டாமினேட் பண்ணுற, என்னை வந்து நீ அடிமைப்படுத்துகிற, என்னை பார்த்தா மக்கள் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது உடனே பக்கத்தில் இருக்க காவலர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்தோடனே அந்த நாய் என்ன பண்ணுறாங்க, குதிரை வந்து கீழே இறக்கிடுறாங்க. இறக்கிட்டு அந்த மன்னர் மட்டும் அந்த குதிரையில் போயிட்டே இருக்காரு. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மக்கள் அந்த மன்னரை வணங்குறத இந்த நாய் பார்க்குது. நாம் அங்கே இல்லைனாலும் நான் மக்கள் எல்லாம் வணங்குறாங்களே, அப்போது கண்டிப்பாக மன்னரை தான் வணங்கியிருக்காங்களா, நம்மளை வணங்கலையா அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு அதோடைய முட்டாள்தனத்தை அது புரிஞ்சிக்கிச்சு. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது என்ன பண்ணணும், அந்த செயலை ஆராய்ந்து செய்ய வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆராயும் செய்யலை அப்படின்னா அந்த விஷயமே நம்மளுக்கு தவறாக முடிஞ்சிடும். அப்போ ஒரு செயலை செய்யும் போது நம்ம ஆராய்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. மாணவர்களே, நாம் இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நாம் ஒரு செயலை செய்யும் போது ஆராய்ந்து அறிந்து நிதானித்து செய்ய வேண்டும். இதுதான் இந்த கதையில் நம்ம பார்க்குற நீதி. அடுத்துதான் திருக்குறள் கதைகள் பார்க்க போகிறோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், திருக்குறள் கதைகள். முதல் குறள் பார்க்கலாமா, நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இந்த குறளோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைவுடையவராக இருந்தாலும் தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைவுடையவராக, இங்கே வந்து நிறைவுடைமை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நிறைவுடையவராக நம்ம இருக்க வேணும், அந்த நிறைவுடைமை அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்க வேணும், நம்ம விட்டு போகக்கூடாது அப்படின்னா நம்மக்கிட்ட பொறுமையை நம்ம என்ன பண்ணணும், போற்றி ஒழுக வேண்டும். நம்மக்கிட்ட பொறுமை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த குறள். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அடுத்ததாக இரண்டாவது குறள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறளோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொருளை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். நாம் ஒரு விஷயத்தை யார் யாரிடம் கேட்டாலும் அதை அப்படியே கேட்ட மாதிரியே எடுத்துக்கொள்ளாமல் அந்த பொருளோட மெய்யான பொருளை காண்பது தான் அறிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்த திருக்குறள், யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாக்க சொல்லிழுக்கப்பட்டு. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டு. இந்த குறளோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும், காக்க தவறினால் சொல் குற்றத்தில் அகப்படுவர். அதாச்சும் இந்த குறளை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நாம் வாழ்க்கையில் நம்ம அடக்கி கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. எதை அடக்கினாலும் நம்மளுடைய நாவை அடக்க வேண்டும். அந்த நாவை நம்ம அடக்கி காக்காமல் விட்டோம் அப்படின்னா சொல்லில் குற்றம் ஏற்பட்டு நாம் துன்புறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த குறள், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இந்த குறளோட பொருள் பார்த்தீங்கன்னா, ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சினம் அப்படி என்றால் கோபம் அப்படின்ற அர்த்தம். நம்ம நம்மளை காத்து கொள்ள வேண்டும், நம்மளை நாமே காக்க விரும்பினால் நம்மக்கிட்ட சினம் என்ன பண்ணக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோபம் வராமல் நம்ம காத்து கொள்ளணும் அப்படி நம்ம கோபத்தை நம்ம காத்து கொள்ளாவிட்டால் அந்த கோபமே அந்த சினமே நம்மளை என்ன பண்ணணுன்றாங்க, அழித்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. முதல் கேள்வி, பொறை என்பதன் பொருள் ஆ முழுமை, ஆ வளமை, ஈ பொறுமை, ஈ பெருமை. இரண்டாவது கேள்வி, நிறைவுடைமை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ நிறை பிளஸ் உடைமை, ஆ நிறை பிளஸ் உடைமை, ஈ நிறைய பிளஸ் உடைமை, ஈ நிறையும் பிளஸ் உடைமை. இந்த சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ நிறை பிளஸ் உடைமை. மூன்றாவது, மெய் பிளஸ் பொருள் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது ஆ மெய்ப்பொருள், ஆ மெய்யான பொருள், ஈ மெய்ப்பொருள், ஈ மெய்யாய் பொருள். இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈ மெய்ப்பொருள்.
நான்காவது, வெகுளாமை இச்சொல்லின் பொருள். ஆ அன்பு இல்லாமை, ஆ பொறாமை கொள்ளாமை, ஈ சினம் கொள்ளாமை, ஈ பொறுமை இல்லாமை. இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈ சினம் கொள்ளாமை. அடுத்ததாக ஐந்தாவது, போற்றி ஒழுகப்படும் பண்பு. ஆ சினம், ஆ பொறையுடைமை, ஈ அடக்கமில்லாமை, ஈ அறிவில்லாமை. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ பொறையுடைமை. பொறுத்துக முதல் கேள்வி, பொறை அப்படின்றால் பொறுமை. மெய்பொருள் உண்மை பொருள். காவாக்கால் காக்காவிட்டால். சோகாப்பர் துன்பப்படுவர். சொல்லெழுக்கு சொல் குற்றம். அடுத்ததாக பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து தொடரை நிரப்புக. முதல் கேள்வி, ஆய்வகம் டேஷ் இருந்தது மேல்தளத்திலா இல்லைனா இந்த மேல்தளத்திலா, இந்த பெரியலாவர மேல்தளத்தில். அடுத்து இரண்டாவது, வழியில் டேஷ் ஒன்று இருந்தது இந்த குறுக்கு பாதையா இல்லை இந்த குறுக்கு பாதையா, இதுதான் சரியான விடை. இந்த பெரிய ரூவர்தில் இந்த குறுக்கு பாதை. அடுத்து மூன்றாவது, உனக்கு காரணம் டேஷ் புரியவில்லையா இல்லை இந்த புரியவில்லையா, இந்த சின்ன ராவர்தில் இந்த புரியவில்லையா. அடுத்து நான்காவது, எடிசன் மின் டேஷ் உருவாக்கினார். இந்த ரெண்டு விளக்கில் எது பாருங்கள், இந்த பெரியலா இந்த விளக்கு. அடுத்து குற்றம் டேஷ் யாரிடம்தான் இல்லை, இந்த குறையா இல்லை பெரியராவர குறையா, பெரியராவர குறை. அடுத்ததாக தமிழ் டு என்னென்ன தலைப்பு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா, ஓர் எழுத்து சேர்த்தல் இல்லைனா அதை நீக்குதல். அடுத்த தலைப்பு என்ன பார்க்க போகிறோம், முதல் எழுத்து மாற்றினால் வேறு சொல். இந்த பயிற்சியில் ஓர் எழுத்தை சேர்த்தோ அல்லது நீக்கியோ புதிய சொல் இப்போ நம்ம அமைக்க போகிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ கல் அப்படி இருக்கா, அந்த கல் கூட நம்ம ஆவை இப்போ சேர்த்துருக்கோம் அகல். அதே மாதிரி கல் கூட வி சேர்த்துருக்கோம் புதிய வார்த்தை, அப்போது கல்வி அப்படின்னு ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவிதை, இதில் ஒரு எழுத்தை நீக்கியிருக்காங்க, வியை நீக்கிட்டா கதை. அதே மாதிரி காவை நீக்கிட்டு விதை. இப்போ இரண்டாவது பாருங்கள், சட்டை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, இந்த சட்டையில் இட்டரி எடுத்துட்டாங்க நீக்கியிருக்காங்க, அப்போ என்ன ஆகிடுது சடை. அதே மாதிரி இரண்டாவது மது, இந்த மது கூட ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க, என்னது ரூ. அப்போது இந்த மதுங்கிறது என்ன ஆகிடுச்சு மருது. அடுத்து மூன்றாவது வடி, இந்த வடி கூட ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க, என்னது ஆவடி. அடுத்து நான்காவது படம், படம் கூட ஒன்பதாக ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க கபடம். அடுத்து ஐந்தாவது பழக்கம், இதில் ஒரு வார்த்தை எடுத்திருக்காங்க நீக்கியிருக்காங்க, என்ன வார்த்தை ழா, அப்போது பக்கம். அடுத்து ஆறாவது களம், களம் கூட இந்த வாவை சேர்த்துருக்காங்க கவலம். இவை பக்கம் எண் 21 உள்ளது. அடுத்து என்ன பயிற்சி பார்க்க போகிறோன்னா, முதல் எழுத்தை மாற்றி வேறு சொல்லை எழுத போகிறோம். முதல் எழுத்தை மாற்றி வேறு சொல்லை எழுத போகிறோம். இப்போது பசு தருவது பால், பசு என்ன தரும் பால். அடுத்து ஓட உதவுவது கால். இப்போ இங்கே பா தான் முதல் எழுத்து, அந்த முதல் எழுத்து அந்த ரெண்டாவது கேள்வியில் மாற்றிருக்கோம், என்னவா மாற்றிருக்கோம் கா. அப்போது ஓட உதவுவது கால். விலங்கின் உறுப்பு, விலங்கினோட உறுப்பு என்னது வால். இந்த காவை இந்த இதில் என்னவா மாற்றிட்டோம் வாவா மாற்றிட்டோம் முதல் எழுத்த. கம்பு என்பதன் தமிழ் சொல் கோல். கம்பை நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் கோல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வா இருந்துச்சு, இதில் கோவா நம்ம மாற்றிருக்கோம் முதல் எழுத்த. அடுத்து இரண்டாவது, படி என்பதன் தமிழ் சொல் கல். அடுத்து முக அழகு தருவது பல். இப்போ இந்த கா முதல் எழுத்துங்க பாவா மாற்றிருக்கோம். எழுத்துக்கள் சேர்வது சொல். வா என்பதன் எதிர்ச்சொல் செல். வா அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் செல். இப்போ நம்ம இதில் பார்த்தோம், இதில் எல்லாமே முதல் எழுத்து மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு மாறியிருக்கு. இவை அனைத்தும் பக்கம் எண் 22 உள்ளது. மாணவர்களே, நாம் இன்றைக்கி பாடம் என்ன பாடம் பார்த்தோம், ஆராய்ந்திட வேண்டும் அப்படிங்கிற பாடம் பார்த்தோம். அடுத்ததாக திருக்குறள் கதைகள் பார்த்தோம். அடுத்து நம்ம கடைசியாக இலக்கண பயிற்சி பார்த்தோம். அந்த முதல் எழுத்தை மாற்றி நம்ம எழுதுகிற வேறு சொல்ல பார்த்தோம்ல. இவை அனைத்தும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களை அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.